ரவீந்திரனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடியில் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்து கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம நித்திய மல்லி, கொடிப்பிச்சி, கொடிமுல்லை, பச்சை முல்லைன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது ஒவ்வொரு ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் இது பண்ணுவாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கொடிமுல்லைன்னு சொல்லுவோம், முல்லைப்பூ ரகத்தை சேர்ந்தது. பாருங்கள், நம்ம செடியில் எல்லாம் நான் இப்போ பூச்செடிகள்லாம் வைக்க ஆரம்பித்து பார்த்தா ஒரு வருஷம் தாங்க ஆகுது, ஆனால் எவ்வளோ அளவு பூக்கள் விட்டுருக்குன்னு பாருங்கள். போன வருஷத்தோட நாட்கள் கூட கூட நம்மளுக்கு பூக்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவு பூக்கள் அழகாக பூத்து குலுங்குதுன்னு. எல்லா இடத்துலையுமே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மல்லிகைப்பூவோட பார்த்திங்கன்னா முல்லைப்பூ பார்த்தையா நிறைய அரும்பு எடுக்குங்க. பாருங்கள், மேலேருந்து அப்படியே படிப்படியாக இருக்குது. கீழே இருக்கா, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடுன்னு மேலே இன்னும் அதுக்கு மேலே எல்லாம் நிறைய அரும்புகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த சைடுமே நல்லா பூக்கள் வச்சுருக்கு. இன்னும் மேலே பார்த்திங்கனாலும் அதிகள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும், நிறைய பூக்கள் கொடுக்குதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட்டக்கூடிய உரம்தாங்க காரணம். மண் கலவையிலேயே பார்த்திங்கன்னா பொதுவாக காமனாக நாள் பட்டு வரக்கூடிய செடிகளுக்கெல்லாம் நல்லா உரம் செழிக்க கொடுத்துட்டோம்னா செடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும். என்னென்னு பார்த்திங்கன்னா தொழு உரம், கலவை புண்ணாக்கு. கலவை புண்ணாக்குன்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, புங்கன், இலுப்பை, ஆமணக்கு, வேப்ப புண்ணாக்கு, இந்த அஞ்சு வகை கலந்தது தாங்க கலவை புண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய ரகம். இந்த கலவை புண்ணாக்கும் ஒரு கைப்பிடி போட்டுக்கணும், தொழு உரம் போட்டுக்கணும். ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கொக்கப்பிட்டு, ஒரு பங்கு தொழு உரம். நாள் பட்டு உழைக்கக்கூடிய பழச்செடி பூச்செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழு உரம் சேர்த்துக்கோங்க, அதாங்க பெஸ்ட்டாக இருக்கும். மண்புழு உரம் பார்த்திங்கன்னா உடனே சத்துக்களை எடுத்து கொடுத்துரும், தொழு உரம் பைய பைய சத்துக்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் மண்கலவையில் பழச்செடி பூச்செடிகளுக்கு காமனாக ரொம்ப நாள் வரக்கூடிய செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழு உரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதாங்க நல்ல பெஸ்ட்டு. அதோடு பார்த்திங்கன்னா இது போன்வில், போன்வில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நம்ம சீவீடு, கடல் பாசி, இது அது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு 50 ml போல் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அது கொஞ்சம் அதுக்கு ரெண்டு வகையில் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, குருணை குருணையாகவும் இருக்குது. நம்ம மண்கலவையில் பார்த்திங்கன்னா குருணையாக உள்ள ஐட்டத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அது போதுமானதாக இருக்கும். மண்ணை ஒரு 4-5 நாள் கலந்து வைக்கும்போது பஞ்சக்காவியம், ஜீவாமிரதம், மீனமிலம், அப்படி கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசரை தெளித்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி போகாத அளவு ஒரு கப்பு போல் கலந்து நம்ம தெளித்து வச்சுக்கிட்டோம்னா மண் கலவையில் அந்த ஈரத்தன்மையும் இருக்கும், ஊட்டமும் கொஞ்சம் நல்லா ஏறிக்கிறோம். அதுபோல் தாங்க நானும் செய்வேன். அதுக்கடுத்து நம்ம செடிகள் வைக்க ஆரம்பித்த பிறகு வீக்லி ஒன்ஸ், இந்த வாரம் மீனமிலம், அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல் கொடுக்கலாம். எதுவும் இல்லை, என்ட மீனம்பளம் தான் இருக்குன்னா மீனம்பளமே தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அதோட நல்ல சிறந்த ஒரு ஃபெர்டிலைசரே எதுவும் கிடையாதுங்க. அதுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலவை புண்ணாக்குங்க, அது கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒருக்கா அது கொடுத்துருங்க. மீனம்பளம் கொடுத்தாலும் கலவை புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா மண்ணில் பூச்சிகள் வேர்பூச்சி தாக்குதெல்லாம் வராமையும் தடுக்கும். மீனம்பளமும் ஊட்டச்சத்தும் இருக்குது, பூச்சி தாக்குதல் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும், ரெண்டுமே அதே போல் உள்ளதான். கலவை புண்ணாக்கு ஒரு வாரம், மீனம்பளம் ஒரு வாரம்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரம்பேதும் ரெண்டுமே. இப்போ கலவை புண்ணாக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடியில் மண்ணுக்கு மட்டும் கொடுக்கலாம், அதை ஆமண கரைசல் எடுத்துக்கிட்டால் செடிகளுக்கும் தெளிக்கலாம். மீனம்பளம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம், ரெண்டும் சேர்த்து செய்யலாம். அமிர்த கரைசல்லாம் பார்த்திங்கன்னா சாணம் ஈஸியாக கிடைக்கிறவங்க அதை ரெடி பண்ணலாங்க. ஒரு கிலோ சாணம், 1 லிட்ரு கோமியம், ஒரு கைப்பிடி நாட்டு சக்கரை கொஞ்சோன்னு நம்ம தோட்டத்து மண் இது கலந்து இது பண்ணிங்கனாலே போதுமானது. எளிமையான முறையிலேயே நம்ம மாடி தோட்டத்தை சிறப்பாக செய்யலாங்க. இதுதான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றது. ஏன் பூக்கள், ஏன் செடிகளையும் இந்த அளவு பூக்கள் வைக்கிதுன்னா அதுதாங்க ரீசன். பாருங்கள், இன்னும் மேலே பார்த்திங்கன்னா நிறைய அரும்புகள் இருக்குங்க. நீ பார்த்திங்கன்னா தொடர்ந்து பூக்கள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவு பார்த்திங்கன்னா பூக்கள் செடியில் இருந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல மல்லிகைப்பூ செடியும் இதே மாதிரி தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூவை பறித்த பிறகு மல்லிகைப்பூ செடி மாதிரி இந்த அளவு கூட இல்லைங்க, நல்லா இந்த அளவு வர ஒடிச்சு விட்டுறலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கா, கையிலே நம்ம ஒடிச்சுருந்தால் முனை தழுக்கு. இது ஏற்கனவே நான் ஒடிச்சதான், இப்போ உங்களுக்காக ஒடிச்சு காமிக்கிறேன். ஈஸியாக நம்ம கையிலே ஒடிச்சிடலாம், அந்த அளவு தான் இருக்கும்.
நல்லா ஒடிக்க ஒடிக்க இந்த மேலே இருக்கா இந்த இதோட ஒடிச்சு விட்டிங்கன்னா இந்த இதை நம்ம செடியிலேயே போட்டுடலாம். போட்டால் மக்கும் மரமாக வாய்க்கிறோம். எந்த அளவு ஒடிக்கிறோமோ ஒடிக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது போல் சைடு பிரான்ச் நிறைய வருங்க. வைக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த தெரியும் பூக்களும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் அரும்புங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிரும் பார்த்திங்களா. அது ஒடிச்சு விடுற இடத்துல எத்தனை அரும்பு இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஒரே கொப்பில் அவ்வளவு இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொரு பக்கமும் ஒடிக்க ஒடிக்க அது கொஞ்சம் பூ அரும்பு இந்த அளவு இருக்கா, கொஞ்சம் பெருசாக பார்த்திங்கன்னா இந்த அளவு பூக்கள் இருக்கும். இவ்வளோ பூக்கள் இருக்க மீது நம்மளுக்கு தொடர்ந்து டெய்லி பறிக்கிறதுக்கு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். தலைக்கு வைக்கலாம், பூஜையும் செய்யலாம். நம்மளுக்கு மாடித்தோட்டத்தில் ஒவ்வொரு மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, முல்லைப்பூன்னு ரோஸ் வெரைட்டியோடு இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா வாசமும் அதிகமாக இருக்குங்க. நம்மளுக்கு காய்கறிகள் இதெல்லாம் இனப்பெருக்கத்துக்கு, தேனீக்கள் அதிகம் வர வைக்கிறதுக்கு, நம்மளுக்கு பூச்சிகள் தேனீக்கள்லாம் வர வைக்கிறதுக்கு இந்த பூக்கள் வாசம்தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போல் உங்கள் மாடித்தோட்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம இதில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிறது சரி, நீங்கள் எப்படி உங்கள் மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஹாப்பி கார்டனிங்.